ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி வாட்டர் பாட்டில், ஃப்ளாஸ்க்கு இதெல்லாமே எப்படி வந்து ரொம்ப ஈஸியாக ப்ரெஷ் போடாமல் க்ளீன் பண்ணலான்னு தாங்க பார்க்க போகிறோம். ஃப்ளாஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா நான் நல்லா சுடுதண்ணி ஊற்றுறேங்க, நல்லா கொதிக்க கொதிக்கவே ஊற்றிக்கலாம். ஆனால் பிளாஸ்டிக் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெது வெதுன்னு தண்ணி ஊற்றணும். ரொம்ப வந்து கொதி கொதிக்க தண்ணி ஊற்றக்கூடாதுங்க, பிளாஸ்டிக் உருகிரும். இப்போ நான் வாட்டர் பாட்டிலில் வந்து கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி மட்டும் ஊற்றுறேன். இது வந்து நீங்கள் ஸ்டீல் வாட்டர் பாட்டிலாக இருந்தாலும் சரிங்க, இல்லை வேறு எதாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சுடு தண்ணி ஊற்றிட்டு இட்லி தோசைக்கு மாவாட்டி வைப்போம் இல்லைங்களா, அந்த மாவு தான் சேர்த்துறேன். இட்லி மாவு தான் ஒரு 3 ஸ்பூன் அளவு சேர்த்திக்கிறேங்க. இப்போ வாட்டர் பாட்டிலையும் ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்திக்கிறேன். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து பேக்கிங் சோடா சேர்த்திக்கிறேன். அவ்வளோதாங்க, இது நீங்கள் ப்ரெஷ்ஸெல்லாம் எதுவுமே போட வேண்டியது இல்லைங்க. நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா குலுக்கி எடுத்தோம்னா போதும். நல்லா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி குலுக்கி எடுத்துக்கணும். அப்போ உள்ளே வந்து சின்ன சின்ன அழுக்கு இருந்தாலோ இல்லை ஒரு டல்னஸ் இருக்கோ, கொஞ்சம் பாசம் பிடிச்ச மாதிரி எந்த மாதிரி இருந்தாலும் அப்படியே க்ளீன் ஆயிருங்க. இப்போ நான் 2 தடவை குளுக்குனதுமே உங்களுக்கு பார்த்தாலே டிஃப்ரெண்ட் தெரியும், அப்படியே புதுசு மாதிரி ஆயிருங்க. நம்ம கடையிலேருந்து எப்படி புது பொருள் வாங்கிட்டு வருமோ அந்த அளவுக்கு ஆயிரும். இது வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்து குளுக்கி கழுவிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் ரெகுலராக வந்து ஸ்கூலுக்கோ இல்லை ஆஃபீஸ்க்கோ வந்து வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணும்போது டெய்லி வந்து இந்த மாதிரி ரொம்ப ப்ரெஷ் போட்டு கழுவ முடியாதுங்க. இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் சுடுதண்ணியோ மாவோ ஊற்றி ஈஸியாக கழுவிடலாம். ரொம்ப பால் ஸ்மெல்லோ இல்லை டீ காஃபி ஸ்மெல் இருந்தால் மட்டும் நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு என்ன லிக்விட் யூஸ் பண்ணுவோமோ அதை மட்டும் கொஞ்சம் 2 சொட்டு உள்ளே சேர்த்திட்டா போதுங்க. அப்போ அந்த ஸ்மெல்லும் போயிடும். இப்போ நான் நார்மலாக வந்து எந்த ப்ரெஷ்ஷோ இல்லை வந்து சோப்போ எதுவுமே போடாமல் தண்ணியில் மட்டும் அந்த மாவு இதெல்லாத்தையும் கழுவி எடுக்கிறேன். அவ்வளோதான். நம்ம கடையில் வந்து வாட்டர் பாட்டில் வாங்கினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி புத்தம் புதுசாக ஆயிடுச்சுங்க. நீங்கள் நார்மலாக ப்ரெஷ் போட்டு கழுவுனா கூட அந்த ஒரு டல்னஸ் இருக்கும், கொஞ்சம் அந்த பாசம் பிடிச்ச மாதிரியே கலர் மங்கின மாதிரி இருக்குங்க. ஆனால் இது நீங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், நல்ல பளபளப்பாக அப்படியே புதுசு மாதிரி ஜொலிக்குதுங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் க்ளீன் பண்ணிடலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன சின்ன கேப்பில் இருக்கிற அழுக்கு கூட ரொம்ப ஈஸியாக போயிடுங்க. அதேமாதிரி அந்த டல்னஸ் எல்லாமே ஃபுல்லாக எடுத்துருது. ஃப்ளாஸ்க்லேயே அதே மாதிரி தாங்க, உள்ளே ஃபுல்லாகவே க்ளீன் ஆயிடுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.